வணக்கம் நண்பர்களே. பொதுவாக வருஷம் பூரா 365 நாளும் கிடைக்கிற பழங்கள் சில வகை தான் இருக்குது. அந்த வகையில் இந்த மரத்தையும் நாம் பார்க்க போகிறோம். உலக அளவில் இந்தியா தான் அதிகமாக பயிரிடுற இந்த மரத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். கொய்யா தாங்க. இந்த கொய்யா மரத்தில் செர்ரி கொய்யா அப்படிங்கிற ஒரு வகையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு சிறு வகை மரம் தான். நான் இப்போது இதை வந்து ஒரு 20 இன்ச் தொட்டியில் வச்சுருக்கிறேன். நான் கிட்டத்தட்ட 6 அடிக்கு வளர்ந்துருச்சு. இனிமேல் அடுத்தது பூ வச்சு காய் தான் காய்க்க வேண்டியது இருக்குது. நான் ஒரு தடவை கொடைக்கானல் போயிருந்தப்போ நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் இந்த மரம் இருந்துச்சு. அந்த மரத்தில் நிறைய பழங்கள் இருந்தது. வாங்க அந்த மரத்தை நான் காட்டுறேன். 18 அடி வரைக்கும் வளரக்கூடிய குறு மர வகையைச் சேர்ந்த இந்த செர்ரி கொய்யா அமிலத்தன்மையுடைய நிலங்களில் அதிகமாக வளரக்கூடியது. மற்ற கொய்யா மரங்கள்லேருந்து கொஞ்சம் வேறுபட்டாலும் பழங்கள் சிறியவையாகவும் இருக்கும். மரத்தண்டுகள் சிவப்பாக, தோல் உறிஞ்சி வழுவழுப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கும். வெள்ளை நிற வாசனை பூக்கள் மே மாதங்களில் பூக்கும். 3-6 வருடங்களுக்கு பிறகுதான் பழங்கள் இந்த மரத்தில் கிடைக்கும். நல்ல பழுத்த பழங்கள் ஸ்ட்ராபெரி டேஸ்ட் கலந்த மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு ஸ்ட்ராபெரி கொய்யான்னு அழைக்கப்படுது. இந்த பழங்கள் மற்ற கொய்யா பழங்களோட ரொம்ப சத்து நிறைஞ்சது. இந்த பழங்களில் பொட்டாசியம், விட்டமின் சி, விட்டமின் B1, சோடியம், மேக்னீசியம், பாஸ்பரஸ், அயன் எல்லாமே கலந்துருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. தோல் சுருக்கம் வராமல் பாதுகாக்குது. ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஜீரண சக்தி அதிகரிக்குது. பற்களின் ஈறுகளை ஸ்ட்ராங்காக வச்சுக்குது. குறிப்பாக கேன்சர் செல்களை ஆரம்பத்தில் அழிக்கவும் கண் பார்வையை அதிகரிக்கவும் இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த பழங்கள்லேருந்து ஜெல்லி, ஜாம், கஸ்டர்ட், ட்ரிங்க்ஸ் எல்லாமே நம்ம தயார் செய்யலாம். செர்ரி கோவா, ஸ்ட்ராபெரி கோவா, சீமை கொய்யா, லெமன் கோவா, சிரினியம் கேட்லானம், லெமன் கோவா, ஜாம் கோவா அப்படின்ற பொதுவான பெயர்கள்லாம் இருக்குது. மாடித்தோட்டங்கள் வச்சுருக்கவங்க இந்த மர வகைகளை வளர்க்கலாம். சிவப்பு மஞ்சள் நிற பழங்கள் காய்க்கிற மரங்கள் இருக்குது. அதிகமாக பழங்கள் கிடைக்கிறதால இதிலிருந்து ஜாம், ஊறுகாயை தயாரித்து வச்சுக்கலாம். பழத்துக்காக மட்டும் வளர்க்காமல் இதை ஒரு அலங்கார செடியாகவும் வளர்க்கலாம். நர்சரியில் கிடைக்கிற ஒட்டுக்கண்ணை வாங்கி வளருங்க. அப்போ தான் 2 வருஷத்தில் காய் காய்க்க ஆரம்பிக்கும். விதைகள்லேருந்து செடி வளர்கிறதுக்கு கிட்டத்தட்ட 6 வருஷங்கள் ஆகும். என்ன நண்பர்களே, இந்த செர்ரி கோவா பற்றின பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இமயன் தோட்டம்.